ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி ஒரு ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே ரொம்ப 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 சூப்பரான ஏர்னிங் வெப்சைட். இது வந்து சைன் அப் போனஸாக நம்மளுக்கு 35 ரூபா கிடைக்கும். டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரூபா செக்இன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ட்ராவல் வந்து 100 ரூபா. பட் இதில் நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். எப்படி ஏர்ன் பண்ணலாம் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ணலாம். பட் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட ஓன் விருப்பம், சரிங்களா? பட் நம்ம ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் நிறைய போட்டிருக்கோம், அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதும் போட்டிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காக்கா வாட்டர் பியூரிஃபைன்னு ஒரு ஆப் போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் 1500 ரூபா வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியாச்சு. ஒன் செகண்ட், 1200 ரூபா வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். அதை டீட்டெயில்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், காக்கா வாட்டர் பியூரிஃபைரில் வெறும் நான் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன். எப்படி இங்கே 300 ரூபா போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஆக்சுவலி 100 ரூபா சைனப் போனஸு, நான் 200 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், 1504 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் மேக்ஸிமம் இன்கம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். எல்லா ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் யூஸ் ஆகும். எல்லாமே லைஃப் டைம் கேரண்டின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் 1500 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன், இப்போ நான் மறுபடியும் கொண்டு போய் 1000 ரூபா நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், காக்கா வாட்டர் பியூரிஃபைல இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னை விட முட்டால் வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா வெப்சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அதுலேருந்து எவ்வளோ பெனிஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெஸ்டாஸு 2 ஆப் போட்டிருந்தா, அது எஃப் பவர் பேங்க், அதோட இன்னொரு ஆப் வந்திருந்தது, அதோட டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி 250 ரூபா நான் முந்தானத்தை வித்ட்ராவல் கொடுத்துட்டேன். அதோட ப்ரூஃபும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், நான் 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், சரிங்களா? 240 ரூபா ஏர்ன் பண்ணியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரும் 2-3 பேர் ஏர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. மெசேஜ் அனுப்பி தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃபும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க, அதுவும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பேமெண்ட் எடுத்ததுக்கான ப்ரூஃப் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மினிமம் டேஸ் தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து அதில் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ண முடியறத நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட், சரிங்களா? ஸோ இந்த ஆப்லையும் நம்ம வந்து அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணலாம். எப்படி என்னங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து, லாகின் பாஸ்வேர்டு, வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து சைனப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்னோடய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சைனப் போனஸ் 35 ரூபாயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் 10 ரூபாயும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெஃபரல் கோடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணியாச்சு. சைன்இன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா சைனப் போனஸ் டெய்லி வந்து 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க, சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணால் 50 ருபீஸ் போனஸ் கிடைக்கும். இதெல்லாமே நம்ம போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஃபர்தராக வேறு டீட்டெயிலெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 500 இது தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? 500 இன்கம்னால் டெய்லி நம்மளுக்கு 350 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைக்கும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 ரூபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதாக இது வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் 501 அப்படிங்கிறத நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா 60 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபா கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. 60 நாளைக்கு கிடைக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. 22 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 60 நாளைக்கு கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க இந்த 501. அதை தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ 501 ரூபா அப்படின்னு சொல்லி, சரி, டெய்லி வந்து 22 ரூபான்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். 35 ரூபா சைனப் போனஸு, டெய்லி வந்து 10 ரூபா, 7 நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு, நம்ம ஏர்ன் பண்ணுறதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 105 ரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? டெய்லி வந்து நம்மளுக்கு 105 ரூபா, சாரி டெய்லியும் கிடையாது, நம்மளுக்கு ஃப்ரீயாகவே 105 ரூபா கிடைக்குது, ஓகேங்களா? அது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 22 ரூபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரி, நம்ம 500 ரீசார்ஜ் பண்ணுறதுல நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்து 100 ரூபா கிடச்சிருது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபீஸ், அந்த 400 ரூபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து எத்தனை நாளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது? வெறும் 400 ரூபீஸ். இப்போ வந்து 22 ரூபா போடுங்க, 22 ரூபா போட்டு ஒரு 20 நாள் நம்ம போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து 440 ரூபா கிடைச்சிரும். ஸோ அப்போ நம்ம போட்ட காசு வந்து பார்த்திங்கன்னா 22 நாளில் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வர்றது ப்ராஃபிட், சரிங்களா? அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இதாகும் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன், அதாவது ரொம்ப நாளெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 60 நாள் வரும்னாலாம் நான் கண்டிப்பாக கேரண்டி தரமாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 30 நாள் நம்மளுக்கு வந்ததுன்னா கூட 22 ரூபா ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 660 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 30 நாள் வச்சுக்கோங்க, 660 ரூபா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம கால்குலேஷன், ரொம்பலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள், விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க, உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இந்த மாதிரி 550 ரூபா நம்ம பண்ணோம் அப்படின்னா 55 ரூபா டெய்லி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இது அப்படிங்கிறது, நம்ம வந்து எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஒர்க் ஆகாது, சரிங்களா? கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பாருங்கள். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள், நான் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சன் பண்ணவே கிடையாது, அவங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள், சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள், விருப்பம் இல்லாதவங்க பண்ணவே வேணாம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசார்ஜ் பண்ணி பையும் பண்ணிட்டேன், சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 501 இருக்கிறது வந்து நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு டெய்லி வந்து 22 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் மினிமம் 100 ரூபா வந்தால் நான் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம், சரிங்களா? டெய்லி 22 ரூபீஸ்னால் ஒரு 5 டேஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வித்ட்ராவல் எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க, உங்களோட ஓன் ரிஸ்க் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணவே வேணாம், சரிங்களா? ஸோ இதில் நான் வித்ட்ராவல் எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நானும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டீமில் வந்து பேமெண்ட் எடுத்துகிட்டு ப்ரூஃப் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லாட்டி தம்னையிலையோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதில் வந்து இருந்தால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து இதில் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க்கை வந்து கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கொடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா 25% வந்து கமிஷன் இங்கே மேலே வந்து போட்டிருக்காங்க. இது வந்து யாராவது இன்வெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும், இல்லாட்டி தெரியாது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போந்துறீங்க அப்படின்னா இதில் வந்து மினிமம் வித்ட்ராவல் இதிலேயே 100 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போதைக்கு எனக்கு 84 ரூபா இருக்குது. ஸோ அந்த சைனப் போனஸ் வந்துச்சு இல்லையா, அந்த 35 ரூபாயோட சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஏதாவது நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துட்டு வித்ட்ராவல் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பேமெண்ட் வந்து ஷோ பண்ணுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ரீசார்ஜ் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயிலை என்ட்ரி பண்ணிக்கோங்க, இது ரீசார்ஜ் பண்ணது இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கீழே கஸ்டமர் சர்வீஸுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட இதில் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அதேமாதிரி இங்கே சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுக்குள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், இதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது சாட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணி கூட இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி கூட உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியே இதுக்குள்ளேயே ஆப்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, இது விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் நான் ரீசார்ஜ் எடுத்துட்டேன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீழே வந்து டெலிகிராம் குரூப் லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவன் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரையாவது ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.